வெல்கம் டு ஆயுள் அழக சேனல். நான் தான் உங்களோட திவ்யா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீம் எக்ஸ்ட்ராக்ட் வச்சு ஒரு ஹேர் கண்டிஷனர் எப்படி ஃபார்முலேட் பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நான் ஃப்ரெஷ் நீம் லீவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஆயிலும் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஹேர் க்ரோத்தை ஸ்பீடன் பண்ணும். ப்ரீ மெச்சூர் க்ரே ஹேரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நீம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப்யூமே க்யூர் பண்ணும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா, நம்ம கண்டிஷ்னர் அப்படின்னு சொன்னோன்னே மெயினாக நம்மளோட ஹேரை வந்து ட்ரை ஆகாமல் மாய்ஸ்சராக வச்சுருக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம சூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் லெனோலின். இது ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் மாதிரி அந்த அளவுக்கு நம்மளோட ஹேரில் வந்து ட்ரைனஸ் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா, ஸ்டெரிக் ஆசிட். இது வந்து ஒரு நேச்சுரல் திக்கனர். நம்மளோட கண்டிஷ்னர் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது, இது கோ எமுல்சிஃபையராகவும் ஒர்க் பண்ணுது. அதாவது நம்மளோட எமுல்சிஃபைடு ஆன ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறத தனித்தனியாக பிரிஞ்சு போயிடாமல் ஸ்டேபிளாக வைக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா, சிஏபிபி கோக்காமிடோ ப்ரொபைல் பீட்டைன். இது ஒரு மைல்டு சர்ஃபெக்டன். நம்மளோட ஹேரில் மாய்ஸ்சராக கண்டிஷ்னிங்காக வச்சுருக்கிறதுக்காகவும் ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இந்த சிஏபிபி வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா, கிளிசரின். கிளிசரின் வந்து நம்ம ஹேருக்கு ஒரு நல்ல ஹியூமெக்டண்ட்டாக நம்மளோட ஹேரில் மாய்ஸ்சரை ரொம்ப நேரம் லாக் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதன் மூலியமாக நம்மளோட ஹேர் வந்து டேமேஜ் ஆகாமல் ஸ்பிளிட்டன்ஸ் விழாமல் வந்து இதுக்கு பாதுகாக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா, சிட்டைல் ஆல்கஹால். இது வந்து நம்மளோட ஹேரை கண்டிஷனிங் பண்ணி எந்த ஒரு க்ரீஸி ஃபீலும் இல்லாமல் ஸ்மூத் அண்ட் ஷைனாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரை டீடேங்கிள் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட், ஃபினாக்சிதனால் அண்ட் சோடியம் பென்சோயிட். இது ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ். நம்மளோட ப்ராடக்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்காகவும் எந்த ஒரு மைக்ரோபியல் க்ரோத்தும் அதில் வளர விடாமல் பண்ணுறதுக்காகவும் இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோட ஃபார்முலேஷன் பார்த்திங்கன்னா, ஃபேஸ் ஏல வந்து எக்ஸ்ட்ராக்ட் நீம் எக்ஸ்ட்ராக்ட் 44 கிராம், லெனோலின் 4 கிராம், சிட்டைல் ஆல்கஹால் 4 கிராம், கிளிசரின் 10 கிராம், சிஏபிபி 30 கிராம், நீம் ஆயில் 2 கிராம், ஸ்டெரிக் ஆசிட் 4 கிராம். ஃபேஸ் பியில் பார்த்திங்கன்னா, ஃபீனாக்சிஇத்தனால் 1 கிராம், சோடியம் பென்சோயேட் 0.2 கிராம், எசென்ஷியல் ஆயில் 1 கிராம். இப்போது இந்த நீம் கண்டிஷ்னர் எப்படி பண்ணணுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 10 கிராம் நீம், ஃப்ரெஷ் நீம் லீவ்ஸை வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் 125 கிராம் டிஸ்டில்டு வாட்டர் வந்து ஆட் பண்ணி நான் நல்லா பாயில் பண்ண போகிறேன். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியில் வந்து கொஞ்சம் க்ரீன் கலரிஷாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த எக்ஸ்ட்ராக்டை தான் நம்ம 44 கிராம் எடுத்துகிட்டு அதில் மீதி ஃபேஸ் ஏ இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். சிட்டைல் ஆல்கஹால் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சிஏபிபி ஆட் பண்ணுறோம். எல்லாமே ஃபேஸ் ஏல இருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். அடுத்தது லெனோலின் ஆட் பண்ணுறோம். லெனோலின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும். லெனோலின் வந்து வேகன் ப்ராடக்ட் கிடையாது. இப்போ வந்து கிளிசரின் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். கிளிசரின்க்கு அப்புறம் ஸ்டெரிக் ஆசிட். எல்லா ஃபேஸ் ஏ இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணிடணும். நீம் ஆயிலும் இதுலேயே நம்ம ஆட் பண்ண போகிறோம். 2 கிராமுக்கு மேலே வேண்டாம் நீம் ஆயில். இதை வந்து நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சுட்டு சைட் பை சைடு அது மெல்ட் ஆகிறதுக்குள்ளே ஃபேஸ் பி இன்க்ரீடியண்ட்டை இந்த மாதிரி ஒரு வாட்ச் கிளாஸில் நான் மெஷர் பண்ணி வச்சுக்கிறேன். எசென்ஷியல் ஆயில் வந்து நீங்கள் எந்த எசென்ஷியல் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஹேருக்குன்னு போது டீ ட்ரீ, ரோஸ்மெரி இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போது அது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஆயில் தனியாக தெரிகிற மாதிரியோ இல்லை தண்ணி தனியாக இருக்க மாதிரியோ இருந்ததுன்னா லிட்டில் பிட் கொஞ்சம் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து இதை விட கொஞ்சம் தின்னாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபேஸ் பி இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இது வந்து தின்னாகும். ஃபேஸ் பி இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிவிட்டு திரும்பி அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அதில் எசென்ஷியல் ஆயிலெலாம் நல்லா பிளெண்ட் ஆகணும்.
நல்லா ஸ்பேச்சுலாக வச்சு நல்லா பீட் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா பிளெண்ட் ஆயிரும். பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கும். இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ரொம்ப போரிங்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாலிடாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போது நம்ம ஸ்க்வீஸ் பண்ணால் வரும் ப்ராடக்ட். இப்போ வந்து அவ்வளோதான், இதை நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு வீடியோ, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.